வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு நம்ம குணசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த எதிர்நீச்சலுடைய சீரியல் நடிகர் மாரிமுத்து அவர்கள் மரணம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அரசியல் பிரபலங்களையும் பொதுமக்களையும் ரொம்பவே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இவருடைய மரணம் குறித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அஞ்சலி செலுத்தினாங்க இவங்களுக்கு நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போது வரைக்கும் இரங்கல் தெரிவித்து வராங்க இவருடைய மரணம் நிறைய பேர்த்துக்கு ஏற்றுக்கிறவே அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய மரணம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கிற முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பு உச்சத்தில் போய் உட்கார வச்சாரு அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு அறக்கணும் சொல்லலாம் சின்ன திரையில இவருக்கு இப்பதான் சமீப காலமாகவே கொஞ்சமாக நல்ல ஒரு பெயரும் கிடைச்சது குணசேனன் என்ற கதாபாத்திரத்தினால இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இவர் திடீரென இறந்து போனது ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அதிர்ச்சி வைத்துள்ளது மறைந்த நடிகர் மாரிமுத்துவின் பார்த்தீங்கன்னா தற்போதைய சொத்து மதிப்பு வெளியிட்டு இருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் மறைந்த குணசேகரன் என்ற மாரிமுத்துவின் சொத்து மதிப்பு குறித்து இணையதளத்தில் தகவல் வெளியாகியுள்ளது மணிரத்னம் வசந்த் சீமான் எஸ் ஏ சூர்யா ஆகியோருடன் இவர் உதவி இயக்குனராக நடிக்க மாரிமுத்து இருந்தார் ரஜினியின் ஜெயிலர் கமலஹாசனின் இந்தியன் டூ சூர்யாவின் கங்குவா என பிஸியாக நடித்து வந்துள்ளார் நம்ம நடிகர் மாரிமுத்து அவர்கள் சினிமாவில் இருந்து சமீபத்தில் சின்னத்திரைக்கு நடிக்க வந்தவர் பிரபல தொலைக்காட்சி ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் மூலம் ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கினார் இந்த தொடரில் நடிகர் மாரிமுத்து ஆதிகுணசேகரன் என்ற கேரக்டரில் வில்லனாக நடித்திருந்தார் மதுரையில் தமிழில் இவர் பேசும் வசனங்கள் ரசிகர்களை கவர் செய்தது எனலாம் இந்த நாடகத்தை அனைவரும் பார்க்க தொடங்கியதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இவர் ஒருவர் மட்டுமே என்று கூறலாம் இந்த நிலையில் அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் என்று திரையுலகமே சோகத்தில் இருந்து வந்துள்ளது ஆகவே தற்போது நடிகர் மாரிமுத்துவின் சொத்து மதிப்பு பற்றி தகவலும் வெளியாகியுள்ளது சின்னத்திரையில ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்னத்திரையில் ஒளிபரப்பாகக்கூடிய நாடகங்கள் பெண்கள் மட்டுமே பார்க்கக்கூடியவதாக இருந்தது அதையெல்லாம் உடைத்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் இப்போ உள்ள இளைஞரும் சிறுசு முதல் பெருசுவரும் பார்க்க தொடங்கியது ஒரே நாடகம் என்றால் அது பார்த்தீங்கன்னா அது நம்ம எதிர்நீச்சல் சீரியல் மட்டும்தான் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெற்று வருது ஆணாதிக்கம் கூடையவனாக ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் நடித்து வாழ்ந்து வந்திருப்பார் நம்ம குணசேகரனாக மாரிமுத்து அவர்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போய் ரசிகர்கள்லாம் ரொம்பவே இவருக்கு பாராட்டப்பட்டு வந்தார் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரை மீம் மீம் ட்ரோலாக மாற்றினாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லோருக்கும் பிடிக்கும் வகையில் நடிச்சிருந்தார் இவர் பல வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் இருந்தாலும் இப்போதான் பிரபலமாக ஆரம்பித்தார் அப்படி இதுவரை இவர் எதிர்நீச்சல் சீரியலில் முதல் இருபதாயிரம் சம்பளம் வாங்கி வந்தார் இப்போது நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஒரு நாளைக்கு சம்பளமாக பெறுவதாக கூறப்படுகிறது மேலும் தனது கனவு இல்லத்தை சில கோடி செலவு வாங்கியுள்ளார் தனக்கென கார் ஒன்றையும் வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவருடைய சொத்து மதிப்பை வெளியிட்டு ரசிகர்களாக ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க என்னடா ஒரு மனுஷன் இப்போ தான் நம்ம முன்னேறி வந்திருக்கோம் நம்முடைய கனவுகள்லாம் காண்டிருப்பார் நம்முடைய மனைவி மகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டது வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு இப்படி ஒரு ம மனுஷனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்